ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன கார் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம் வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் லக்ஸுரி கார் அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம கூட ரோல்ஸ் ரைஸோட ஃபேண்டம் கார் தான் நம்ம கூட இருக்குது ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் ஃபோர்டீன் க்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த காரை வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி அப்படி என்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோ ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்டோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்த பிராண்டு வந்து உருவாச்சு சார்ல்ஸ் ரோல்ஸ் ஹென்றி ராய்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு பிராண்டு தான் வந்து இது இதில் இந்த ராய்ஸுங்கிறவர் தான் ரோல்ஸோட இன்ஜினை வந்து ரிவ்யூ பண்ண போனப்போ இம்ப்ரெஸ் ஆகி அவரோட டை அப் பண்ணி இப்படி ஒரு பிராண்டை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா இவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளைட்டோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைனில் வந்து பயங்கரமாக மும்முரமாக வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயுமே இந்த காரோட இண்டஸ்ட்ரியும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் ஆகுது பட் பல வருடத்துக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் காரோட செக்மெண்ட் வந்து பிஎம்டபிள்யூட்ட ஹேண்ட்ஓவர் ஆகி இப்போ வந்து பிஎம்டபிள்யூ ஏஜி அப்படிங்கிற அந்த நேம்ல தான் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ப்ரொடக்ஷனே வந்து நடக்குது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸோட ஃபாண்டம் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டு தான் இப்போ நம்மக்கிட்டே இருக்குது இது ரொம்ப லிமிட்டடாக தான் நம்மளால் இந்தியாலயே நம்மளால் பார்க்க முடியும் இதில் ஒரு லோயர் வேரியண்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே செட் ஃபார்ம் ஃபேக்டரில் ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் ஸோ பட் இந்த ஃபாந்தம் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுலேயே வந்து இன்னொரு லாங்கர் வீல் பேஸ் அப்படிங்கிற இன்னொரு வேரியன்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த காரோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமா ஆமாங்க இந்தியாவில் இதோட எக்ஸ்ட்ரோ காஸ்ட்டே காஸ்டே வந்து பத்து கோடி அப்போது இதோட ஆன்ரோட் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பதினாலரை கோடி வந்து இதோட ஆன்ரோட் காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு துபாய் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு கார் அங்கே அவர் வாங்கின காஸ்ட் வந்து க்ளோஸ் டு செவன் டு எயிட் குரோர் வந்து ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு காரு இப்போ இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த போனெட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ ஓப்பன் பண்ணோன்னா ஹைட்ராலிக் ஸ்டட்ஸில் அழகாக வந்து நின்றுக்குது ஸோ இன்ஜினோட பே பார்க்கும்போது ஒரு மேசிவான ஒரு இன்ஜின் பே அப்போ இதோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் லிட்டர்ஸில் டுவெல் சிலிண்டரில் இருக்கிற ஒரு இன்ஜினே ரியர் வீல் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் இன்ஜினோட சைஸையே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்போ பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட டார்க் வந்து நைன் ஹண்ட்ரட் என்எம் டார்க்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போ ஜீரோ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ஸில் வந்து அது ரீச் ஆகும் இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 475 BHP வந்து உங்களுக்கு அது பைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ இந்த இன்ஜினி பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா ரவ் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் ஆனப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த சவுண்டு வந்து நமக்கு அந்த பேல இருந்தே பெருசாக வெளியே வரல அதே நேரத்தில் அந்த வைப்ரேஷனுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த காரில் நாங்கள் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்தோம் ஒரு ஈவியோட ஃபீல் தான் வந்து நமக்கு உள்ளே இருக்குது பட் உள்ளே தான் நல்ல டேம்பிங் வந்து பண்ணியிருப்பாங்க பட் வேவே நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சைலண்டாக ரிஃபைண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது அப்போது நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு கார்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு லிட்டரு காலி ஆயிரும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த இன்ஜின் வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான் இதோட டேங்க் வந்து ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்து அதோட கெப்பாசிட்டி இப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு கேட்டால் நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் பிராண்டில் கோட் பண்ணுறது நைன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு லிட்டருக்கு கோட் பண்ணுறாங்க பட் இந்த காரை யூஸ் பண்ணுற ஷார்ட்டு நம்ம கேட்கும்போது அவருக்கு இங்கே சென்னையில் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கிது பட் அவர் துபாயில் வந்து எயிட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறார் வைக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த போனட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோடய ஹிப் சைஸுக்கு வந்து இருக்குது பட் இதோட லென்த் மட்டுமே வந்து நல்ல மேசிவாக இருக்குது நம்ம டிரைவர் சீட்லேருந்து இதை உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகோக்கும் இதோட லென்த் ஸ்ட்ரென்த்துக்கும் வேற லெவலில் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லேசர் லைட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இதோட ப்ரொஜெக்ஷன் லென்த்தே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஹெட்லைட்டோட த்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேஸில் வந்து ஒரு ஸ்டார் எஃபெக்ட் வந்து நீங்கள் நைட்டில் பார்க்க முடியும் உள்ளே வந்து அப்படியே சின்ன 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 எல்இடிஸ் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும் அங்கே அப்படியே நம்ம கீழே வரோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் பார்க்கிங்குரிய சென்சார்ஸ் வந்து இங்கே இருக்கிற மழை பார்க்க முடியுது அவ்வளோ பெரிய காஸ்ட்டாக இருந்தாலும் டோயிங் ஹூக் கண்டிப்பாக வந்து இதில் இருக்குது இந்த கிரில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேசிவான கிரில் இது ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்கும் அதனால் ஒரு பெரிய ஓப்பனே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லி வந்து மெட்டல் தான் இந்த காரில் மோஸ்ட்லி ஃபைபர் வந்து யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹெவியான மெட்டல் தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா நம்மளால் இங்கே பார்க்க முடியும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவும் உள்ள வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது ரோல்ஸ் ராய்ஸ் இதுதான் வண்டிக்கு லுக்கே இது எத்தனை இடத்துல வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இந்த லோகோவுமே நீங்கள் பார்க்குறீங்க இந்த லோகோ தான் வந்து கெத்து ஸோ இந்த லோகோவை இன்கேஸ் நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இது உள்ளே போயிடும் இன்கேஸ் யாராவது எடுக்க போகிறாங்க அப்படின்னா இப்படி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா சடக்கு உள்ளே போயிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கார் ஆன் பண்ணும்போது தான் அவர் வந்து வெளியே வருவார் ரைட் ஸோ கீழே வந்து ஒரு மேசிவான ஒரு டேமு ஆடாஸோட ரேடாஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது இங்கே ஒரு குரோம் லைன்மே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த காரில் நிறையா விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக தான் உங்களால் பண்ண முடியும் இந்த கலரே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த காரோட பெயிண்டிங் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பதினேழு லட்சம் ரூபாய் வந்து இந்த காரோட கஸ்டமைஸ்டு பெயிண்டிங் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே சைடில் வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் இப்படி ஒரு லைன் போகுது இல்லையா இது வந்து மேனுவலா அவங்க வந்து பண்ற ஒரு விஷயம் இது மட்டுமே ரெண்டரை லட்ச ரூபா இன்கேஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இந்த கார்ல நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் தான் இந்த இங்கே முன்னாடியுமே வந்து குரோம் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு ஃப்ளாட்டான ஒரு போனட் தான் நல்ல வின்ஷியலுமே பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு விஷயமும் வந்து நமக்கு அதில் தெரியும் வைப்பருமே ரெண்டு வைப்பர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க காரோட சைட் வியூ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட லென்த் மட்டுமே க்ளோஸ் டு சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து எவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து லாங்கர் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதோட ஒரு டூ ஃபிஃப்டி எம்எம் வந்து அதோடய வீல் பேஸே அதிகமாக இருக்கும் லென்த்துமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதில் டோர் வந்து எப்படி ஓப்பன் ஆகுனா நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா இது ஓகே நைன்டி டிகிரிலாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை பட் ஸ்டில் பெரிய ஒரு அப்பச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இங்கே ரியரோட டோர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ரெண்டு ஓப்பன் பண்ணி வச்சாவே அதோட ஃபீலை வந்து நீங்கள் பார்க்க முடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும் இங்கே ரெக்வஸ்டன்ஸாராக நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் உள்ளே போனாலுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதையும் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகிறது டம்முன்னு போய் சாத்தாமல் அப்படி போய் நின்று அப்படி லாக் பண்ணுது இங்கே வந்து ஒரு தான் வந்து கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் க்ளியரன்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் வந்து இதோட கிரௌண்ட் க்ளியரன்ஸ் ஓஆர்எம்மில் இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது மிச்சப்படி ஒரு சைடில் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்சுமே இருக்குது அதோடு சேர்ந்து ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க இந்த பேட்சை வந்து உங்கள் காருக்குள்ளே எந்தெந்த இடத்துல வேணுங்கிறத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த இடத்துல அவங்க வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த வீலோட ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் ட்வெண்ட்டி டூ வந்து காண்டியோட டயர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த பிராண்டுக்கு இந்த காருக்கு டிசைன் பண்ண ஒரு டயர் தான் ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு டிரைவ் பண்ணும்போது அலாயுமே வந்து நீங்க பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய டிஸ்க் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ச் வந்து என்ன ஒரு வீல் சுற்றினாலும் இந்த லோகோ வந்து சுற்றாது இதை அப்படியே ஃபிக்ஸடாக இந்த இங்கேயே வந்து நிற்கும் அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேரிங்கை வச்சு வந்து உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை மாற்றுறதுக்கு மட்டுமே வந்து ஒரு ரூபாய் வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எதை தொட்டாலும் பைசா தான் பட் அதுக்குரிய ஒருத்த வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இங்கே ரியல் டோர் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இன்னொரு லக்ஸுரி விஷயம் நம்ம கொடை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கொடையே ஒரு ரூபாய்க்கு இருக்குமா அப்படின்னா ஆமாங்க இந்த கொடை ஒரு முப்பதாயிரம் ரூபா ஓ இங்கே இருக்குது ஓகே இதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா இப்படி ஒரு கொடை வந்து இவ்வளோ லென்த்தில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கொடை நம்ம நினையாமல் இருப்போம் அப்படிங்கிறது தெரியும் பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த கொடையே நினையாது அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபோல்டு பண்ணி உள்ளே வைக்கலாம் தண்ணி வந்து உள்ளே போகும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு கிடையாது பக்காவாக வந்து லாக் ஆகிக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா டோர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் ரியரோட லுக்குமே கொஞ்சம் யூனிக்காக தான் வந்து நமக்கு இருக்குது ஒரு நேரோவாக வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃபில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வின்ஷீலில் நமக்கு எதுவும் டீஃபாகர் லைன் எதுவும் தெரில அதை சுற்றி வந்து ஒரு குரோம் லைன் வந்து உங்களுக்கு இது இருக்குது கிட்டத்தட்ட இப்படி இருந்து பார்த்தோம்னா ஏதோ காரோட முன்னாடி லுக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய குரோம் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு இருக்குது ரோல் சைஸோட பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைசன்ஸ் பிளேட்டு கீழேயுமே வந்து ஒரு கம்ப்ளீட் க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது ரிவர்ஸ் பார்க்கிங்குரிய சென்சார்ஸுமே வந்து இங்கே நிறையா உங்களுக்கு இருக்குது இப்போ பூட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு இது நமக்கு மாஸ் மார்க்கெட் கார்லேயே கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற அத்தனை ஃப்ளோரிங்குமே வந்து டேம்பிங் வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே வந்து ஃபர் கிளாத்தில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது இதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று கம்ப்ளீட் டாம்ப்பிங் வந்து இது உங்களுக்கு கொடுக்கும் இந்த காரில் யூஸ் பண்ண டேம்பிங் மெட்டீரியல் மட்டுமே க்ளோஸ் டு ஒரு ஒன் எயிட்டி கேஜி வந்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு ஹெவியான டாம்பிங் வந்து நடந்திருக்கு அதோட அட்வான்டேஜ் என்னென்னா வெளியில் இருக்கிற நாய்ஸ் எதுவுமே உள்ள வரல ரோட் நாய்ஸு வேற லெவலில் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது டயர் நாய்ஸு சுத்தமாக உள்ளே இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த காண்டினென்டலில் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ட டயரோட நாய்ஸ் இல்லாமல் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த டயருக்கு உள்ளேயே வந்து நிறையா ஃபோம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட் கிராஃப்டான ஒரு கார் தான் வந்து இது டெய்ல் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் சுற்றி ஒரு க்ரோமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர் ஷேப்பில் தான் இருக்குது நடுவில் ரோல்ஸ் ரைஸோட பேட்ச்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு க்ரோம் லைனும் சுற்றி இருக்கு நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து ஒரு எல்இடியில் ரெட் கலர் ஸ்டிப் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டருமே உள்ளே வந்து இருக்குது பட் இது ஓவரால் இந்த பூட்டோட டெயிலை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய டெய்ல் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காருக்குள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல் ஆரஞ்சு கலரில் ஒரு தீம் இருக்குது அகைன் இதையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் இங்கே சீட்டுக்கு பவரில் பட்டன்ஸ் இருக்குது நம்மளால பார்க்க முடியுது இது ஏகப்பட்ட பவரில் உங்களுக்கு இதில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இதில் மசாஜுமே இருக்குது வென்டிலேட்டர் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பவர் தான் ஸோ இங்கே டோரில் வந்தோம் அப்படின்னா இந்த டோர் பேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து சாஃப்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது எங்கேயுமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணல அதே மாதிரி ஒரு பெரிய டோர் பாக்கெட்டுமே இருக்குது இங்கே ஒரு குரோம்லைன் இருக்குது நம்ம பார்க்க முடியுது ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்விட்டரும் டோரில் வந்து ஒரு மிட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு க்ரோமில் ஃபுல்லாக ஹேண்டில் இது வந்து சீட்டோட மெமரி சீட்ஸ் மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது போக வெண்டிலேட்டர் அண்ட் மசாஜ் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது இங்கே காரில் இருக்கிற அத்தனை விண்டோஸ்மே வந்து ஒன் ட ஒன் டச்சில் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ உள்ளே போய் டேஷில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளோரே வந்து ஃபுல்லி குஷனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது அது அகைன் அது டேம்பிங்காகவும் உங்களுக்கு யூஸ் ஆகுது அதே நேரத்தில் அந்த லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே ஒரு க்ளோ பாக்ஸு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது கூட பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக ஃபரில் தான் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வர்றேன் ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படி எட்டிலாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை நமக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அமிக்க அப்படியே பிடிச்சோன்னா அழகாக வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுது பழக்க தோசத்தில் அந்த பக்கமே உள்ளே வந்துவிட்டோம் ஸ்டேரிங்கை காணும் அப்படின்னு தேடிகிட்டு இருக்கிறோம் ஸ்டேரிங் அந்த பக்கம் இருக்குது அங்கே போயிட்டு நான் ஃப்ரெண்ட்டில் என்னென்னு இருக்குதுன்னு காமிக்கிறேன் ட்ரைவ் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு உட்காந்ததுக்கப்புறமா இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டு கண்டிப்பாக வேறு லெவல் தான் ஒரு பயங்கர குஷனாக இருக்குது இதில் மசாஜருமே இருக்குது அதை போட்டு நான் வரும்போதே செம ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைச்சது இந்த ஸ்டேரிங் வந்து நல்ல பெருசாக இருக்குது ஒரு எக்ஸாக்ட் சர்க்குலராக உங்களுக்கு இருக்குது ஃப்ளாட் பாட்டம்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கல இங்கே சுவிச்சஸ் எல்லாமே இந்த ரிங்கிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ரோலரில் வந்து உங்களுக்கு இருக்குது இதில் நிறையா விஷயங்கள் வந்து டச் ஸ்கிரீனுங்கிற விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஆன்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஈவன் அனலாகில் தான் வந்து உங்களுக்கு ஈவன் ஸ்பீடா மீட்டராக இருக்கலாம் ஆர்பியமாக இருக்கலாம் ஃபியூல் கேஜாக இருக்கலாம் எல்லாமே அனலாகில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு டிஜிட்டலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் கிளாஸ் இல்லாத ஒரு ஃபீல் மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு லென்ஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இங்கே வந்து ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்குது அதை போய் நீங்கள் டச்செல்லாம் பண்ண முடியாது ஸோ இதில் காரை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக மடிஞ்சு இப்படி உள்ளே போய்க்கிடும் அதுக்கு பின்னாடி வந்து ரோல்ஸ் வாய்ஸோட ஒரு லோகோ வந்து அங்கே இருக்கும் ஒரு டெக்ஸ்டர் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக வந்து உட்டனில் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு பியானோ பிளாக்கில் இங்கே வந்து கம்ப்ளீட்டில் ஒரு பயங்கர பாலிஷாக ஒரு லுக் இருக்கிறது தெரியுது இந்த ஏசியோட வெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு நாவ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை இப்படி தள்ளிட்டிங்கன்னா அந்த வெண்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டேரெக்ஷனை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்குதா எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே பக்கா ஸ்ட்ராங்கான மெட்டலாகவே வந்து உங்களுக்கு இருக்குது இது ஆடியோக்குரிய பட்டன்ஸு ஆடியோ டெஃபினட்டாக லெவல் தான் இங்கே இந்த எஃப்எம் குரிய ஸ்டேஷன் சுவிட்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது வந்து ஏசிக்கு ஏசிக்குமே வந்து நீங்கள் பார்க்கலாம் பா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டில் இதில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு அந்த மாதிரியெல்லாம் நமக்கு எதுவுமே அங்கே இல்லை ஜஸ்ட்டு ரிங்கை சுற்றணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஹீட் அண்டு கோல்டுக்கு இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது ஹாட்டாக இருக்கணுமா கோல்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அகைன் இங்கே இது சிகரெட்டு ஆஸ்ட்ரே இது இது சிகரெட்டோட லைட்ரு இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு டொலோட் போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க எதை ஓப்பன் பண்ணாலும் உள்ளே வந்து ஒரு லைட் வந்து எரியுது அப்படியே ஒரு இருந்து ஒரு லைட் க்ளோ ஆகுறதை நம்ம பார்க்கலாம் ஒரு கப் ஹோல்ட்ரு அதிலேயுமே நல்ல கிரிப்பருமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இன்ஃபோர்டெயின்மெண்ட் கூறிய ஜாய்ஸ்டிக் வந்து இது இதை நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே மெனு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் எஃப்எம்மோட ஸ்டேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ அவ்வளோ ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு இருக்குது ஐ திங்க் இது ஜாயிஸ்டிக்காகவும் ஒர்க்காகவும் இங்கே பாருங்கள் இப்படி பண்ணீங்களா இப்படி வந்து மூவ் ஆகுது ஓகே ஓ இதையே மடித்து ஓ ஓமை காடு டோட்டலாகவே உள்ளே போயிடுச்சு வேணும்னா மட்டும் இதை இப்படி எடுத்து விட்டுக்கலாம் ஸோ இதில் பார்க்கிங்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான் அப்போ கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரைவ் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணி அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதே நேரத்தில் பார்க்கிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க வைப்பருக்குரிய சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ மொத்தத்தில் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்ஸூரியன் ப்ரீமியம் அது நல்லாவே கிடைக்கிது இது வந்து ஒரு ஐஆர்விஎம் பவர்மே உங்களுக்கு இருக்குது இந்த லைட்ஸ்மே வந்து நீங்கள் பார்க்கலாம் ரூஃபில் சன்ரூஃப் வந்து கிடையாது பட் அதை விட வேற லெவல் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து எல்இடிஸு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எல்இடிஸ் வந்து இங்கே உள்ள இந்த ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா சம்டைம் வந்து இந்த க்ளோவிங் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து லைட்டாக வேரி ஆகுது சார் என்ன சொன்னார்னா இது திடீர்னு ஒரு எரிகள் மாதிரிலாம் ஒன்று பிரைட்டாக எரிஞ்சு க்ளோ ஆகுற மாதிரிலாம் இருக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம நிறைய இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் பார்க்குறோம் ஆனாலும் அதெல்லாம் வெளியில் ப்ரொஜெக்டாக இருக்கும் பட் இதெல்லாம் பார்த்தா வெளியில் எதுவுமே வந்து நமக்கு இங்கே ப்ரொஜெக்ட் ஆகலை இத்தனை கோடிக்கு இது கூட இல்லைன்னா எப்படி ஸோ இருந்து நீங்கள் பார்க்க முடியும் இதில் கம்ப்ளீட்டாக ஒரு க்ரோமில் மேலே ஒரு பேனல் இருக்க நம்ம பார்க்கலாம் இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து இங்கே க்ளோவ் ஆகுது ஃபஸ்ட்டு ஒன்று நம்பர் டூ ஃபுல்லாக இங்கே ஆகுது நம்பர் த்ரீ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா ஒன்லி இந்த லைட் மட்டும் இப்படி ஆகும் நம்பர் ஃபோர் நாலு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் லைட்ஸை வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு அகைன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகுது அதுக்கு தனியாக சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஓ வேறு ஓகே அந்த அந்த லைட்டோட பேட்டனை கூட இங்கே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஐ திங்க் நம்பர் ஆஃப் எல்இடிஸு அந்த க்ளோயிங் பேட்டனே வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாறுது ஸோ அந்த கண்ட்ரோல் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு லைட் இருக்குது இங்கே ஒரு கிளாஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ரியர் சீட்டில் போய்ட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரியர் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு உட்காந்ததுக்கப்புறம் டோர மூடுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அழகா இப்படி க்ளோஸ் ஆகுது ஓகே ஸோ லெக் ரூம்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது எதோடையும் எவ்வளோ பெரிய லெக் ரூமு ஐ மீன் நீ ஸ்பேஸு லெக்ரூம் வந்து இவ்வளோ இருக்குது மாதிரி இங்கே ஃப்ளோரையுமே வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் ஏசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ரெண்ட்டில் இங்கே ரெண்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி எல்லாமே மெட்டல் தான் அதே நேரத்தில் பி பில்லர்லேயும் கொடுத்துருக்காங்க கீழே ஃப்ளோர்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஏ அந்த ஏசியோட கம்ஃபர்ட் இருக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இது ஓப்பன் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் இது இப்படி ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு இன்ஃபோர்டெய்ன்மெண்ட் குரிய சிஸ்டமே இப்படி வெளியில் வருது ஸோ இதில் வந்து நம்ம வந்து தனியாகவே இன்ஃபோர்டைமெண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு உங்களுக்குன்னு தனியாக ஆடியோ கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இதை இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகிக்குது இது ரெண்டு சீட்லேயுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ட்ரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்லேயும் இருக்குது அப்போ ரெண்டு பேக் பாசஞ்சிருக்கும் அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேணாம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது ஸோ இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கேயும் வந்து ஒரு சிகரெட் லைட்டர் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற நம்மளால் பார்க்க முடியும் உள்ளே ஒரு எல்இடியுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறோம் இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மிரருமே நமக்கு இங்கே இருக்குது வா ஒரு பெரிய மிரரு வித்து லைட்டு வந்து ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ரூஃப் குறைய லைட் குரிய சுவிட்சஸ் எல்லாமே வந்து இங்கே இண்டிவிஜுவலாகவும் இருக்குது இங்கே இருந்துமே வந்து இந்த ஸ்டார் லைட்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது நான் காமிக்கிறேன் இதை இழுத்தோன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து ஒரு ஃப்ரிட்ஜே வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு ஒரு பாட்டிலே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் நல்ல டீப்பாக வந்து இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஓ இங்கே பாருங்கள் அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு கிளாஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பக்கா செட்டப்பில் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு லாக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் சொல்லுவாங்களா அந்த கான்செப்ட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஃப்ரிஜரேஷனே வந்து உள்ளவங்களுக்கு நடக்குது அதை லாக் பண்ணி இப்படியும் மூடிக்கலாம் ஸோ ஓவராலாக நல்ல லக்ஸூரியான ஒரு ரியர் கம்ஃபர்ட்டும் இருக்குது இங்கேயுமே வந்து ஒரு குவார்ட்டர் பனலில் ஒரு கிளாஸு இங்கேயும் ஒரு மிரர் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ எங்கிட்டு திருவினாலும் நமக்கு அந்த கம்ஃபோர்ட்டுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அங்கங்கே வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளோருமே வந்து நல்லா ஒரு குஷன்மே வந்து நமக்கு தெரியுது ஸோ ஓவராலாக இன்டீரியரோட கம்ஃபர்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த காரில் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு லக்ஸுரி வேர்ல்ட்ஸ் த டாப் லக்ஸுரி காருங்கிறதுக்கு ஏற்றாப்பில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது ஹோப் இந்த வீடியோ இந்த காரை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம பிஆர் சாருக்கு தேங்க் பண்ணோம் கிட்டத்தட்ட நம்ம கூட ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணார் அவர் காரையும் கொடுத்து அவரோட க ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துருக்கிறாரு மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரிலா